ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மிஸ்ட டிஎம்பிசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து படிக்கிறது எப்படி படித்தா நம்ம டிஎன்பிசிக்கு எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மூலமாக இது வந்து மூணு நான் ஒரு ரெண்டு வெப்சைட்டும் ஒரு ஆப்புன்னு சொல்ல போகிறேன் இந்த மூணையும் யூஸ் பண்ணி நம்ம எந்த இது நமக்கு பெஸ்ட்டாக தெரியுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கலாம் இதில் வந்து நான் எந்த ஆப் மூலமாக யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண அதையும் சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தாங்க நான் வந்து அந்த ஆப்பை சொல்லிட்டோன்னா நீங்கள் வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆப்பே நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு கூகுள் எப்பயும் போல ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் டிஎன்பிசி போர்ட்டல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அதை வந்து கொடுங்க அது கொடுத்ததுக்கப்புறமா ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இங்கே ஃபஸ்ட்லேயே வந்து இருக்கும் டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதை வந்து கொடுத்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமா எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் டெய்லியும் படிக்கிற மாதிரியாக இருந்தால் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்து படிங்க அதை படிச்சுட்டு நீங்கள் கொய்ஸ் குயிஸ் அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து மார்ச் மந்தக்கான க டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா இதில் பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட நோட்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன் இதை கரண்ட் அஃபேர்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு நிகழ்வும் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது இந்தியா சம்மந்தமானது தமிழ்நாடு சம்மந்தமானது விளையாட்டு சம்மந்தமானது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள் ஏப்ரல் மந்த்துக்கான ஏப்ரல் மந்தில் ஃபோர்டீன்க்கு ஃபிஃப்டின்க்கான கரண்ட் அஃபேர்ஸு அப்புறம் நைன் டு தேர்ட்டீன்க்கு ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் எது வேணாலும் நீங்கள் படிக்கலைன்னா படிச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஃபோர்டீனுக்கு ஃபிஃப்டீன்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் மந்த்துக்கு கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அதை வந்து பிடிஎஃப்ஆ வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃபில் வச்சு போ படிக்கலாம் இல்லை நான் வந்து டெய்லியும் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் இதையும் வந்து நீங்கள் பிடிஎஃப்ஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஏப்ரலுக்கு மந்த்துக்கான ஃபோர்ட்டீனுக்கு ஃபிஃப்டீன்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திருக்கேன் இது தமிழ்நாடு சம்மந்தமானது அதாவது தமிழகத்தில் வந்து இப்போ வந்து மூன்று நாட்கள் வந்து தடுப்பூசி திருவிழா நடைபெறுது இதை வந்து பயன்படுத்தி நாற்பது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் அப்படின்ற செய்தி வந்து தமிழ்நாட்டிலேயே இந்தியா சம்மந்தமான செய்திகள் அடுத்தது வந்து விளையாட்டு சம்மந்தமானது எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்து எடுத்து எழுதிக்கலாம் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு இதிலேருந்து படிக்கலாம் இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஓரளவு கவர் ஆகிடும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இது ஓரளவு பார்த்திங்கன்னா இந்தியாவின் இருபத்தி நான்காவது தலைமை தேர்தல் ஆணையராக சுஷில் சந்திரா வந்து பொறுப்பேற்றிருக்காரு என்றைக்கி அப்படின்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதே மாதிரி மாநில திருநங்கையர் தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா ஏப்ரல் பதினஞ்சு இந்த மாதிரி முக்கியமான விஷயம் உங்களுக்கு படுறதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு படிக்கலாம் இது வந்து எனக்கு நான் மந்த்லி படிக்க போகிறேன் அப்படின்னாலும் மந்த்லி வந்து வச்சு படிக்கலாம் இப்போ இதுதான் வந்து இதில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படி இல்லை வேறு வெப்சைட் இருக்கு அப்படியான்னு கேட்கும்போது தேர்வு பெட்டகம் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கூட படிக்கலாம் தேர்வு பெட்டகத்தில் போயிட்டு டைப் பண்ணும்போது தேர்வு பட்ட பெட்டகம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுங்க இல்லைனா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு தமிழில் வேணுனாலும் தமிழை கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் வேணுனாலும் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டுமே இருக்குது இங்கிலீஷ்லையும் எடுத்துக்கலாம் தமிழ்னு எடுத்துக்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது தமிழ் மீடியத்துக்கும் இந்த இடத்துல மெனுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமான்னு இங்கேயே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இங்கிலீஷில் இருக்குது இங்கே தமிழில் வந்து கொடுத்துட்டிங்கன்னா தமிழ் வந்து சூஸ் ஆகிடும் நடைமுறைகள் எந்த இப்போ வந்து இப்போ அப்டேட்டாக இருக்கிறது இப்போ இன்னைக்கு பதினேழு தானே பதினேழுக்கான எல்லா கரண்ட் அஃபீஸுமே இன்றைக்கி இன்றைக்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து நேற்று அந்த மாதிரி கூட இருக்கிறத கூட பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாதாந்திர நடப்பு நிகழ்வுகள் அதாவது இப்போ வந்து டிஎன்பிசி மாதாந்திர நடப்பு டிசம்பர் டூ தௌ டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அதே மாதிரி மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு இதுக்கான மாதம் மாதம் ப இருக்கிற கரண்ட் அஃபீர்ஸும் வந்து இதில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாமே வந்து இதில் ஜூன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுறது வந்து எடுத்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் இல்லை நான் டெய்லியும் படிக்க போகிறனால இதில் வந்து இப்போ வந்து இப்போ ஆக் இருந்து அமெரிக்க தூதுவர்களை திரு திரும்ப பெறுதல் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வச்சு அது எப்போது அதெல்லாம் பாருங்க ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா தனது அனைத்து துருப்புகளையும் திரும்ப பெற போவதாக அமெரிக்க அதிபர் பீடன் பைடன்ட்ட வந்து சமீபத்தில் அறிவிச்சிருக்கு அமெரிக்கா அறிவித்த புதிய காலக்கெடு பார்த்திங்கன்னா ஒன்பது பதினொன்று தாக்குதல்களின் இர இருபதாம் ஆண்டு நிறைவுடன் வந்து ஒத்துப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்காவும் அதன் நேட்டோ நட்பு நாடுகளும் பதினான்கு மாதங்களில் அனைத்து துருப்புகளையும் திரும்ப பெறுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கைது சும்மா அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சு நீங்க படிக்கலாம் இது வந்து ரெண்டாவது இது அடுத்தது நான் வந்து எதுல எடுக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நான் ஒரு ஆப் மூலம் தான் பண்றேன் இதுக்கு வந்து பிளே ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கரண்ட் முன்னாடி வந்து நித்ரா கரண்ட் ஆஃபீஸ் ஆப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இதில் ஃபர்ஸ்ட்லே வரும் இதில் மாதிரி வந்து பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால இதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறேன் இன்ஸ்டால் கொடுத்திங்கன்னா அது இன்ஸ்டால் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மந்த்துக்கு தேவையோ அது எல்லாமே வந்து நீங்கள் வாரத்துக்கு தேவைன்னா வாரம் கிளிக் பண்ணி ஒரு வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை மாதத்துக்கு தேவைன்னா மாதத்துக்கு தேவையான ஏப்ரல் மந்த்தோ பிப்ரவரி மந்த்து இது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து இது மாதத்துக்கு வேணும்னா பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மார்ச் எதில் வேணால் நீங்கள் வந்து மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை நான் டெய்லி படிக்க போகிறேன்னா தினம் அப்படின்றத கிளிக் பண்ணி டெய்லியும் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாம் இப்போது இன்றைக்கி பதினேழுனா இன்றைக்கி பதினேழுக்கு இருக்காது ஆனால் பதினாறுக்கு நேற்றுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து ஒன்று தான் இது வரைக்கும் ஆட் ஆகிருக்கு சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆட் ஆகிடும் இப்போ நான் பதினஞ்சு வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கரண்ட் அஃபேர்ஸும் வந்து வந்திருக்கு இதில் வந்து இதுலேருந்தே நான் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு கவர் ஆகிடும் ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து சவண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இதில் ஆன்சர் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து நடப்பு நிகழ்வுகள் எடுத்துக்கலாம் இல்லை நான் ஒரு ஒரு செய்திகளில் அப்படியே படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னாலும் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீனில் எடுக்கிறேன் நான் இந்த மாதிரி இந்தியா சம்மந்தமான அப்படியே சுருக்கி கொடுத்துருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படியே ஒரே ஒரே பேஜிலே வந்து அதை வந்து இந்த பத்து கரண்ட் அஃபேர்ஸும் சுருக்கி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி படிக்கணாலும் ஈஸியாக படிக்கணுனாலும் அப்படி படிச்சுக்கலாம் இல்லை நான் ஃபுல்லாக டீப்பாக வந்து நான் படிக்கணும் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்றவங்க அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் அதாவது நடப்பு நிகழ்வுகள் கிளிக் பண்ணி படிக்கும் நான் படிச்சுட்டேன் இப்போ நான் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே தேர்வு அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பன்னெண்டு டேட்டுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் இது வந்து தொடங்கு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்க படிச்சதெல்லாம் அப்படியே வந்து நீங்க அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி பார்த்து அடுத்த பத்து கொஷின் வந்து நம்மளால கரெக்டாக அட்டன் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அடுத்தது நேரடி செய்திகள் செய்திகள் இது வந்து டைரக்டாக இன்றைக்கு நடக்கிறதே வந்து இதில் வந்து சுருக்கி கொடுத்துருப்பாங்க இது நிறையா இருக்கும் நீங்கள் வந்து அப்டேட் அப்டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் டெய்லியும் வந்து இதை பார்த்துக்கிட்டே கூட இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து கேரளாவில் வந்து முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது கேரள போலீஸார் பதிவு செய்த வழக்குகளை வந்து கேரள உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சிருக்கு அப்படின்றத வந்து சுருக்கி சுருக்கி ஒவ்வொரு இதுவும் வந்து இன்னிக்கான செய்தியை வந்து சுருக்கி கொடுத்துருப்பாங்க அது வந்து உங்களுக்கு வந்து மறுநாள் தான் வந்து இந்த இடத்துல வந்து டீப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ வந்து நீங்கள் படிக்கும்போது இதை வந்து படிச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி தான் வச்சு நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டதுன்றதுக்காக இந்த ஆப்பே நான் சொல்கிறேன் இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து படிச்சு டெய்லி வந்து இதை படிங்க இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்கள் கற்று தெரியுங்க தேங்க்யூ